வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகே பசுமை கரங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய மஞ்சள் செடியோட வளர்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய மஞ்சள் செடியோட ஹார்வெஸ்ட் வந்து காட்ட போகிறோம். அதுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன வளம் சேர்க்குறோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த செடியிலேருந்து பிடுங்கின வந்து கிழங்கை வந்து எப்படி நம்ம வந்து கழுவி பக்குவப்படுத்தி வச்சுக்கலாம் அப்படின்றத நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள், கரும்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10 மாதத்து பயிர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மஞ்சள் வந்து அறுவடைக்கு ரெடி அப்படின்னு எப்படி வந்து நம்ம கணிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, செடியோட இலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிருக்கும். ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி மடிஞ்சு விழுந்துடும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் இது வந்து அறுவடைக்கு ரெடி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கிழங்கு வந்து பாருங்கள், எந்த அளவுக்கு தப்பமான கிழங்கெல்லாம் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தப்பமான கிழங்கு கிடைக்கிறதுக்கு என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உபயோகித்த இயற்கை உரம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இயற்கை உரம் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றத வந்து நான் இந்த வீடியோவில் நான் வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த கிழங்கு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அந்த இயற்கை வளம் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அரிசி கழுவுன தண்ணி, பருப்பு கழுவுன தண்ணி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாகவே நம்ம செடிக்கு ஊற்றலாம். பட் ஆனால் வந்து சாணியை மட்டும் கரைச்சி ஊற்றுறப்ப நம்ம கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும். ஏன்னா வந்து அப்படி கரைச்சி ஊற்றுறப்ப செடி வந்து பார்த்திங்கன்னா கருகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து நல்லா தண்ணியாக கரைச்சி, இப்போ வந்து காலில் கரைச்சி வைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாயங்காலமாக வந்து செடிங்களுக்கு ஊற்றலாம். இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, என் செடிக்கு என்ன நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா சாணி, ஒரு பக்கெட் தண்ணியில் அரிசி கழுவுன தண்ணியும் கொஞ்சம் சாணியும் போட்டு கரைச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது கூட கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துருக்கேன். இது நல்லா புளிச்சதுக்கப்புறமா செடிங்களுக்கு ஊற்றுறப்ப ஒரு நல்ல வந்து உரமாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு கிழங்கு கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி வந்து இயற்கை உரம் சேர்க்குறப்ப பார்த்திங்கன்னா, இப்போ நமக்கு கிடச்சிருக்க கிழங்கை வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி வெயிலில் காய வச்சோன்னா நல்லா வந்து காஞ்சதுக்கப்புறமா பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு நல்ல வீட்டுக்கு தேவையான ஆர்கானிக் மஞ்சள் வந்து நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கடையிலேருந்து கிடைக்கக்கூடிய மஞ்சள் வந்து மஞ்சள் பொடி வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ப்யூர் ஆனது அப்படின்னு நமக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நமக்கும் வருஷத்தில் பொங்கல் அன்றைக்கி கண்டிப்பாக நம்ம வந்து மஞ்சள் கிழங்கு வாங்குவோம். அந்த கிழங்கை வந்து பார்த்திங்கன்னா நட்டு வச்சு நம்ம வீட்டுக்கு தேவையான மஞ்சளை வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிறதுல அந்த செடிங்களை பார்க்குறப்ப நமக்கும் ஒரு சந்தோஷம். அந்த ஆர்கானிக்காக சாப்பிட்றப்ப நம்ம உடலுக்கும் வந்து ஆரோக்கியமும் கூட ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பொங்கலுக்கு வாங்கக்கூடிய மஞ்சள் கிழங்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடம் இருக்கிறவங்க மண்ணில் நட்டு வைங்க, இல்லாதவங்க வந்து ஒரு 10 சிமெண்ட் சாக்கில் நட்டு வச்சு நம்ம வீட்டுக்கு தேவையானதை நாமளே உற்பத்தி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.